dear students, இப்ப நாம பார்க்க போற எக்ஸசைஸ் 3D ல थर्ड சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்ல என்னது? HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தட் வில் பி டிவைட் 189 223 அண்ட் 347 லீவிங் ரிமைண்டர் ஆஃப் 9 3 அண்ட் 7 ரெஸ்பெக்டிவ்லி. சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோம்? இந்த நம்பர்ஸ் ஆல இந்த லீவிங் ரிமைண்டரை நாம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். சொல்யூஷன் फर्स्ट नंबर के 189 माइनस 9, सो 189 ना 9 माइनस करने बोला हमें ना लेके 180. नेक्स्ट बार ना 223 माइनस 3, 3 माइनस करने बोला 220 करेंगे हम. नेक्स्ट बार ना 347 माइनस 7 इक्वल 340. சரிங்களா? சோ நம்ம லீவிங் ரிமைண்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அதாவது 189 மைனஸ் 9 ஈக்குவல் 180, 223 மைனஸ் 3 ஈக்குவல் 220, 347 மைனஸ் 7 ஈக்குவல் 340. சோ நமக்கு ஒரு மூணு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதுக்கு நாம HCF கண்டுபிடிக்க போறோம். फर्स्ट नंबर को पढ़ना है 180 कमा 220 कमा 340. सो इधर हम HCF கண்டுபிடிக்கலாம். பாருங்க இது எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு. சோ ஈவன் நம்பரா இருந்தா நாம என்ன பண்ணலாம்? 2 எடுத்துறோம். சரிங்களா? 2 இப்போ இங்க இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 18 இருக்கா? இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்தோம். 18 இருக்கு. சோ இப்போ பாருங்க 18 ல எத்தனை 2 இருக்கு? 9 2s are 18. இந்த 0 அப்படியே எடுத்து போடலாம். இப்போ பாருங்க 2 0s are 0, 2 9s are 18. 118. நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு பாருங்க? 22 இருக்கு. 22 ல எத்தனை 2 இருக்குன்னா 11 2 இருக்கு. சோ இந்த 0 அப்படியே எடுத்து போடலாம். 2 0s are 0, 2 11 sir 22. so இதுக்கான ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 34. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து 34. so எத்தனை 2 இருக்குன்னா 72 sir 34. 2 17 sir 34. இந்த 0 அப்படியே கேக்குறீங்களா? இப்போ பாருங்க 2 0 sir 0, 2 17 sir 34. so இதுவும் வந்து என்னன்னா ஈவன் நம்பர் தான். சோ திருப்பி நாம என்ன பண்ணலாம்? 2 ஆல மாத்திட்டு போறலாம். 2 ஆல மாத்திட்டு போறோம். 2 ஆல பாருங்க இங்க இருக்கு 2 இருக்கு, இங்க இருக்கு 19. இந்த 9 மட்டும் எடுத்துக்கோ. சரிங்களா? 9 மட்டும் எடுத்துக்கோ. 9 ல எத்தனை 2 இருக்கும்? 4 2 இருக்குமா? 4 2 சார் 8. பேலன்ஸ் 1 இங்க போய்டும், 10 ஆயிடும். அப்ப 2 5 சார் 10. சோ 2 4 சார் 8. பேலன்ஸ் 1 இங்க போய்டும், 10 ஆயிடும். 2 5 சார் 10. சோ இப்போ 2 மல்டிபிள் 45 ல பண்ணும்போது ஆன்சர் 19 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. அதாவது 110 இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 11 இருக்கு. 11 ல எத்தனை 2 இருக்குன்னா 5 2 இருக்கு. 5 2 சா 10 ஆ பேலன்ஸ் 1 ஆக போயிடுமா? அப்ப எவ்வளவு? 10 ஆயிடும். அப்ப திருப்பி நான் வரும் 2 5 சா 10. சோ இவ்வளவு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இங்க பாருங்க 170 இல்ல 17 மட்டும் எடுத்துக்கோங்க. 17 உள்ள எத்தனை 2 இருக்கு பாருங்க? 8 2 சார்னது 16 ஆ பேலன்ஸ் 1 ஆக போய்டும், 10 ஆயிடும். அப்ப 2 5 சார் 10. சோ இது எல்லாமே பாருங்க லாஸ்ட் நம்பர் 5 இருக்கனால நிச்சயமா ஈவன் நம்பர், அதாவது 2 ஆல டிவைசிபிள் ஆகாது. நாம 3 எடுத்தா பார்த்தா 3 வந்து இந்த 45 மட்டும் தான் பொருந்தும். மீதி ரெண்டு நம்பருக்கும் வந்து இந்த நம்பருக்கும் பொருந்தும். ஏன்னா பாத்தீங்கன்னா 2 அதாவது 3 15 சார் 45 வரும். அதே மாதிரி 3 வந்து இதோட மாதிரி டிவிசிபிள் ஆகும்போது 3 2 சார் 6. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு? 2 இருக்கும். இந்த 5 அடிக்கணும். 3 8s are 24. so balance 1 remainder வந்து 1 கிடைக்கறனால நிச்சயமா 3-ய வந்து நாம இந்த காமன் ஃபேக்டரா எடுத்துக்க முடியாது.
சரிங்களா ஒரு நம்பர் மட்டும் தான் ஆகுது டிவைசிபிள் ஆகுது சோ அப்ப பாக்கும்போது லாஸ்ட் நம்பர் 5 இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் 5 எடுத்துக்கலாம் சரிங்களா ஏனா 2 கடந்த பிரைம் நம்பர் 3 3 கடந்த பிரைம் நம்பர் 5 அதனால நம்ம 5 எடுத்துக்கறோம் சோ 2 ஆல டிவைசிபிள் ஆகல 3 ஆல டிவைசிபிள் ஆகலாம்னு பார்த்தோம் ஒரு நம்பர் டிவைசிபிள் ஆகுது இன்னொரு நம்பர் பாக்கும்போது டிவைசிபிள் ஆகல அப்ப நாம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கறோம் 5 நம்பர் எடுத்துக்கறோம் அப்ப 5 என்ன பண்ணும்போது பாருங்க இங்க என்ன இருக்கு 45 இருக்கு 5 டேபிள் எல்லாரும் தெரியும் 59 ஆனது 45 அடுத்து பாருங்க 511 சார் 55 இங்க பாருங்க 85 இருக்கு ஃபர்ஸ்ட் 8ன்ற நம்பர் எடுத்துக்கோங்க 8 ல எத்தனை 5 இருக்கும் ஒரே ஒரு 5 தான் இருக்கும் சோ 15 பண்ணுங்க பேலன்ஸ் கேன் பண்ணுமா 35 ஆயிடுமா அப்ப 57 சார் 35 சோ இங்க பாருங்க இங்க வந்து 9 வந்துருக்கு 11 வந்துருக்கு 17 வந்துருக்கு இது மூணுக்கும் சேர்த்து ஒரு காமன் ஃபேக்டர் இருக்காது சோ நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க இது எல்லாமே காமன் ஃபேக்டர்ஸ் வரதா சோ இதுதான் வந்து எச்சியா இது எல்லாத்தையும் மாத்திட்டோம் நமக்கு எச்சியா ஈஸியா கிடைச்சிரும் இப்ப பாருங்க தி எச்சிஎஃப் ஆஃப் 180, 220, 340 equal the number of multiple 2 multiple 5 2 2 4 4 5 20 so in the moon number of HCF 20 in here the greatest number another 20 now so HCF 20 in the greatest number கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் என்ன வரும் 20 தான் வரும் சோ ஹென்ஸ் 20 இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் இப்ப இந்த டிவைடு போது பாத்தீங்கன்னா இந்த மூணு நம்பர் தான் எடுத்து எழுதுறோம் 189, 223, and 347 so leaving remainder இருக்கு பாருங்க question ல 9, 3, and 7 அதே எடுத்துதான் 9, 3, and 7 respectively சோ இதை பாருங்க நம்ம இந்த லீவிங் ரிமைண்டர் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இங்க கொடுக்கப்பட்ட மூணு நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வந்துடும் அந்த நம்பர்ஸ்ல நாம என்ன பண்ணினா ஆன்சர்ல ஒரு 3 நம்பர்ஸ் வரும் 180 220 340 இதுக்கு தான் நாம எக்ஸிஸ்ட் பண்ணிக்கணும் சோ அதுலயே நமக்கு தெரிஞ்சோம் எது எக்ஸிஸ்ட் பண்ணு சோ லாஸ்டா இந்த நம்பர்க்கான எக்ஸிஸ்ட் பண்ணுங்க இந்த எக்ஸிஸ்ட் ஆஃப் 180 220 340 எக்ஸிஸ்ட் பண்ணா 20 தான் இதுக்கான ஆன்சர் சோ இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 20 தான் வந்து இதுக்கான ஆன்சர்